அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் TNDALU பார்த்திங்கன்னா சில பேருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது செலக்டட் கேண்டிடேட்ஸ்கில் சில பேருக்கு மெயில் வந்திருக்கு, நமக்கு சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மெயில் என்னென்ன கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுன்னு சொல்லி ஒரு அந்த ரெண்டு ஃபேஸ் மெத்தட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா அது வந்து 5 இயர் BABL கோர்ஸ்க்கு உண்டான அந்த கவுன்சிலிங் அனுப்பிச்ச மெத்தட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த 3 இயர்ஸ்க்கு உண்டான அந்த மெத்தட் அனுப்பிச்சிருந்தால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாருக்குமே, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் அந்த மெத்தடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க, அதாவது டைம் டியூரேஷன். அதாவது என்னென்ன இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது யாருக்காவது அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 6th 11th 2020க்குள்ளே ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி கொடுப்பாங்க முடிஞ்சு போன காலத்துக்கு? இது நடக்க போகிறது இன்றைக்கி மார்ச் 10 மார்ச் 11. அதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தால் என்ன பண்ணுவாங்க, மார்ச் 2021 டேட் ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, 2-3 நாள் அவங்க உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால், அதாவது அப்லோட் பண்ண முடியல, ஆன்லைனில் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல அப்படின்ட்டு. நீங்கள் 5 இயர் கோர்ஸ் நடந்த அந்த அவங்களுக்கு அமிச்சா அந்த இன்டிமேஷன், அந்த மெத்தட்ஸ் ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் அப்படியே உங்களுக்கு அமைச்சிருக்கீங்க, மறுபடியும் உங்களுக்கு குழப்பம் இல்லையா? ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் அட்மின் ரீசன்ஸ்க்காக அதை ரீஷெடியூல் பண்ணிட்டீங்க. அதாவது 9th நடக்க வேண்டிய கவுன்சிலிங்கை 10th அண்ட் 11th நடத்த போகிறீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் அமிச்ச மெயிலில் பார்த்தா இன்னொரு ஒரு குளறுபடி, அந்த டேட்டை கூட மாற்றக்கூடாதா? இப்போ இன்றைக்கி டெக்னிக்கல் சம் இஷ்யூஸ் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்குள்ளே அதை கன்சர்ன் லெட்டர் அனுப்பணும். அந்த கன்சர்ன் லெட்டர் வெப்சைட்டில் கொடுத்துருக்கீங்க, ஓகே வெல் அண்ட் குட். பட் அந்த கன்சர்ன் லெட்டரை ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி என்னைக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போன நவம்பர் மாதம் கொடுத்துருக்கீங்க, 2020 டேட் கொடுத்துருக்கீங்க. இப்போ இதில் ஒரு குழப்பம் வரும், இது யார் வந்து தெளிவுபடுத்துறது? ஸோ TNDALU வந்து நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும். அப்போ தான் பசங்க வந்து பேனிக் ஆகாமல் இருப்பாங்க. ஏற்கனவே டிலே ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் இந்த அகாடமிக் இயர் முடிய போகுது, அது ஒரு அவங்களுக்கு பிரச்சனை. அடுத்தது கவுன்சிலிங் டிலே ஆகிட்டு போகுது, அது ஒரு பிரச்சனை. அந்த கவுன்சிலிங் டிலே ஆகும்போது அதில் பார்த்தா டேட் ரிவைஸ் பண்ணிங்க, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் மெயில் அமைச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயிலில் வந்து ஒரு பழைய டேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அது ஒரு குளறுபடி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமாக அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை முடிச்சுருங்க. அது இல்லாமல் இந்த 3 இயர் டிப்ளமோ முடிச்சுட்டு, 10th முடிச்சுட்டு, டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ படித்தவங்களுக்கு உண்டான சம் ரிசல்ட் வந்ததாக தகவல் வந்திருக்கு. அவங்கள உள்ளே கொண்டு வரும்பொழுது எப்படி இந்த ரேங்க் லிஸ்ட் மறுபடியும் மாறுமா, மற்றவங்களை அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ ரேங்க் லிஸ்ட் மாறுமா மாறலையான்றதை நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கணும். அடுத்ததாக பார்த்தா இதில் இந்த மாதிரி 10+3+3 முடித்தவங்க, பிஇ இன்ஜினியரிங் முடித்தவங்க ஒரு 2-3-4 பேர் தான் போனதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மீதமுள்ள நபர்கள் ஏன் நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணலன்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் கிடச்சிச்சின்னா அது எல்லாருக்கும் அப்ளிகபிளான்றது டவுட் தான் இந்த இயர் பொறுத்த வரைக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் நியூ கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், பிசிஏ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வேணா எல்லோரும் கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் லேர்னிங் படித்தவங்க முதல்ல கன்சிடர் பண்ணலை, ஒரு சில பேர் வந்து கோர்ட் அப்ரோச் பண்ண பிறகு தான் அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் அந்த கிடைக்கிற மாதிரி கைட்லைன்ஸ் மாற்றினாங்க. ஸோ இதுவும் அப்படி வரலாம். பட் இந்த முறை பொறுத்த வரைக்கும், இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் கோர்ட் அப்ரோச் பண்ணவங்க மட்டும்தான் கிடைக்குமான்றத ஒரு கேள்வி, எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. இல்லை அப்ரோச் பண்ணவங்க மட்டும்தான் கொடுப்பாங்களா சீட்ஸ்னு தெரியல, அதை நீங்கள் பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து, அதாவது 10+3+3 இந்த இஷ்யூஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் யாராவது கோர்ட் அப்ரோச் பண்ணலைன்னா தயவுசெய்து நீங்களும் போய்ட்டு அப்ரோச் பண்ணி உங்களுக்கு உண்டான இந்த அட்மிஷன்ஸில் நீங்களும் கலந்துக்குங்க, சீட்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஒரு 1 இயர் எஜுகேஷன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, 1 இயர் லைஃப் ஸ்பேன் டைம் முடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கீழே கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.